ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு வித்தியாசமான டேஸ்டில் ஒரு அருமையாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து வெங்காயப்பூ ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ளவர். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு அருமையாக வெங்காயப்பூ மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ளவர் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது வந்து நல்லா குட்டியாடு, நல்லா எலும்பு சதயமாக கலந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு 10 விசில் விட்டாலே போதும், சூப்பராக இது வந்து நல்லா குக் ஆகிடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இந்த மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கிலோ மட்டனு இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து கசகசா இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கசகசகா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கசகசகா மெயினாக இதில் ஆட் பண்ணுங்க. அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு சால்ட்டு. இப்போ அதில் அந்த மட்டன் இருக்கிற வரைக்கும் சமமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 12 விசில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா இத ஒரு 12 விசிலுக்கு அப்புறம் இத நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மறுபடியும் வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அந்த விசில்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக மட்டன் வந்திருக்கு பாருங்க. ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நான் வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பட்டை, இது வந்து ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு மராத்தி முக்கு, ஒரு ஜாதி பத்திரி, இது வந்து நல்லா காஞ்ச ரோசாப்பூ, அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய், நல்லா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து சின்ன ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா முழுசாவே ஆட் பண்றேன். அது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை,
தயவு செய்து இந்த கருவேப்பிலையை சாப்பிடும்போது ஒழிக்க வைக்காதீங்க, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், நல்லா இதை வதக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்குறாலே அது உடஞ்சி ஆட்டோமேட்டிக்கா. நீங்களா முழு வெங்காயம் போடுறேன்னு நினைக்காதீங்க. வெங்காயப்பூ ஒரு பாதி பூ ஆட் பண்ணிக்கிறேன், இது நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. இது சேர்த்து நல்லா இது கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இதை வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கூட ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிங்க. இப்போ இது கூட நல்லா 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்றேன், அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பவுடரு, 1/2 ஸ்பூன் வந்து சீரக பவுடரு. இது வந்து மட்டன் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது லைட்டாக அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கு. இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் மூடி இதை மறுபடியும் நல்லா குக் பண்ணலாம். இந்த மசாலாலாம் தக்காளி கூட அந்த ஆணி கூட நல்லா செட் ஆகும். நல்லா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே பாயில் பண்ண அந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண பிறகு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் போது பொண்ணாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பூ, அதாவது வெங்காய பூ, பாயில் பண்ண அந்த மட்டனுடைய வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா அந்த மசாலா இந்த ஆனியன் தால் எல்லாமே இது கூட நல்லா அந்த மட்டன் கூட நல்லா செட் ஆகும் போகிறோம். மறுபடியும் வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இடையில நல்லா கிண்டி விடுங்க. மறுபடியும் மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் போது லெமன் சார் லைட்டாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஸ்ப்ரிங் ஃப்ளவர் மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இந்த மெத்தடை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதுவரை லுக்மா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.